Hi folks, welcome to Learn with me. Last lecture நம்ம வந்து data analysis பற்றி பார்த்தோம். இந்த lectureல நம்ம என்ன பார்க்க போறோம்னா data visualization. Data visualization என்னங்கறத லாஸ்டோட கண்டென்ட்ல கொஞ்சம் லைட்டா நான் சொல்லி இருந்திருக்கேன். இப்போ data visualization அப்படிட்டு இதுல கொஞ்சம் எலாபரேட்டா ஏன் data visualization பண்ணனும் எதுக்காக அப்படிங்கறத இன்னைக்கு lectureல நம்ம பார்க்கலாம். வாங்க இந்த lectureக்குள்ள போலாம். Data visualization. Okay. இதை ஏன் பண்ணணும்னு நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கு. இது ஒரு கிராஃபிக்கல் ஆன ஒரு விஷயம். இதை ஏன் பண்ணணுன்னா ஒரு சிம்பிள் விஷயம் என்னென்னா நம்மளோட இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, நம்ம எப்படி நம்ம பேச போகிற லாங்குவேஜ் வந்து மற்றவங்களுக்கு புரியணுமோ அதே மாதிரி டேட்டா விஷுவலைசேஷன் வந்து அதோட இன்ஃபர்மேஷன், நம்ம என்ன டேட்டா செட் வச்சுருக்கோமோ அதோட இன்ஃபர்மேஷனை இதை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணும். சிம்பிள். ஓகே, இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணும். யாரோ நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸோ அவங்க டார்கெட் ஆடியன்ஸுக்கு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணும். டேட்டா விஷுவலைசேஷனுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய டேட்டா செட்ஸ்லேருந்து நம்ம இன்சைட்ஸ் எடுக்கும் போது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே 10,000 ரோஸ் இருக்குது, 111 காலம்ஸ் இருக்குது. ஓகேயா, இந்த 111 காலம்ஸை நம்ம இப்போ வந்து ரிசர்ச் பண்ண போகணும்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி ஒவ்வொரு டேட்டாவை எடுத்து பார்க்க முடியும் நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அதவே டக்குன்னு ஒரு விஷுவலைசேஷனாக பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஃபாஸ்டான அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த டேட்டா வந்து டக்குன்னு கிடைக்கும். இப்போ இது மாதிரி ஒரு கிராஃபாக பார்க்குறதுனாலையோ இல்லை இது மாதிரி இல்லாமல் ஒரு கேடிஇ பிளாட்டில் நீங்கள் பார்க்கும் போதோ உங்கள் டேட்டாவோட இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகே, அதுதான் டேட்டா விஷுவலைசேஷன் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். இங்கே உங்களுக்கு நான் என்ன காட்ட போகிறேன்னா, ஆக்சுவலாக ஒரு டேட்டா செட்ஸை எடுத்து அந்த டேட்டா செட்டை விஷுவலைசேஷன் பண்ணுறதுனால எவ்வளோ ஹிடன் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரியுது அப்படிங்கிறத இப்போ காட்டும். ஓகேயா, இப்போது உங்களுக்கு ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் கேகல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டேட்டா சயின்ஸ் கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, இதில் நிறையா காம்படிட் பண்ணலாம் நம்ம. இன் ஃப்யூச்சரில் இதில் எப்படி வந்து ஒரு கோடை எடுத்து மற்றவங்க கூட யாரை காம்படிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடிங்லாம் அதில் வந்து லேட்டாக பார்ப்போம். இப்போ கேகல்ங்கிறது ஒன்று என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ஒரு டேட்டா சயின்டிஸ்டுக்கான ஒரு ரொம்ப ஃபேமஸான கம்யூனிட்டி. ஓகேயா, இந்த கம்யூனிட்டியில் நிறையா டேட்டா செட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுலேருந்து தான் நான் ஒரு டேட்டா செட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு 1971லேருந்து 2019 வரைக்கும் இருந்த ஐசிசி கிரிக்கெட் பிளேயர்ஸோட டேட்டா செட்ஸ். ஓகேயா, இந்த டேட்டா செட்ஸில் நம்ம வந்து ஒரு 2581 பிளேயர்ஸோட ஓடிஐ பேட்டிங்கோட இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, இங்கே வந்து 2589 பிளேயர்ஸோட லிஸ்ட் இருக்குது. ஸோ உங்களோட டேட்டா வந்து எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரிக்கி பாண்டிங், சச்சின் டெண்டுல்கர், காலிஸ், இது மாதிரி பெருசாக உங்களுக்கு இப்படியே நீட்டுக்காக போதா பாருங்கள் எத்தனை காலம்ஸ் இருக்குங்கிறது. இதில் இவ்வளோ விஷயத்தை நம்ம டக்குன்னு டேட்டாஸை எப்படி ஒவ்வொன்றா எப்போ பார்த்து முடிக்கிறது, அதுக்கு தான் வந்து டேட்டா விஷுவலைசேஷன் சொல்லிவிட்டு அந்த கான்செப்டில் இப்போது இங்கே ஒருத்தவங்க பண்ணியிருக்க ஒரு டேட்டாஸை மட்டும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்கா இவங்க பண்ணியிருக்காங்களா, இவங்க வந்து ஒரு கண்ட்ரி வைஸாக எத்தனை பேர் வந்து அதிக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் எந்த கண்ட்ரி வந்து அதிக ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆனால் ஒரு லிஸ்ட்டு இது. பார்த்தீங்க இதுலேருந்து உங்களுக்கு தெரியுதா? ஓகேயா, இப்போ டக்குன்னு ஒரு இன்சைட்ஸை இந்த ஒரு விஷுவலைசேஷனை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதே ஒரு டேட்டாவாக கொடுத்து இதில் யார் வந்து அவங்களுக்கு அதிக ஸ்கோர் கொடுத்தாங்க நீங்கள் எப்படி கன்ஃபியூஸ் ஆக மாட்டிங்களா? அந்த ஒரு ஈஸியான ஒரு இன்டர்பிரபிலிட்டியை ஒரு யூசருக்கு கொடுக்க போகிறது தான் இந்த டேட்டா விஷுவலைசேஷனோட வேலை. ஓகேயா, வேறு என்னென்ன டேட்டா விஷுவலைசேஷனில் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி டேட்டா சயின்ஸை நம்ம வந்து ஒரு 100% எடுத்துப்போம் ஃபுல்லாக அதோட லைஃப் சைக்கிளை. அதில் 75%, ஓகே 75% வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலைசிஸ் தான். நம்ம நிறையா டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணலாமா, இந்த ஃபீச்சர்ஸை வெளியே தள்ளலாமா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளேயர்ஸும் போது பேட்டிங் வந்து பார்க்கும்போது பவுலிங் எலிமினேட் பண்ணிடலாமா, நம்மளுக்கு பவுலிங் வந்து தேவையில்லை ஸோ அந்த கண்டென்ட் எலிமினேட் பண்ணிடலாம், வேறு என்ன தேவையில்லை, ஓகே எந்த பேட்ஸ்மேன் வந்து கரண்ட்டாக ஒரு 50 இயர்ஸில் யாரும் பெஸ்ட் பேட்ஸ்மேன் பார்க்கும்போது வேறு என்னென்ன கன்சிடரேஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு தேவையில்லாத ஃபீச்சர்ஸ்னு எலிமினேட் பண்ணி தேவையுள்ள ஃபீச்சர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம மாடலை வந்து நம்ம அல்காரிதம் வைஸு நம்ம டிப்ளாய் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அல்காரிதம் வந்து ஹையஸ்ட் அக்யூரஸியில் வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணும். ஸோ அது மூலமாக வந்து உங்களோட நீங்கள் என்ன ப்ரிடிக்ட் பண்ணணும்னு உங்கள் டார்கெட் வேரியபிளோட அவுட்புட் அக்யூரஸியோ இல்லை அது கண்டுபிடிக்க போகிற விஷயமோ ரொம்ப ஹையாக இருக்கும்.
this is the one, this is the reason why we are just using the data visualization part in the data science. இதுதான் சிம்பிளான விஷயம். இதுக்காக தான் நம்ம வந்து டேட்டா விஷுவலைசேஷன் வந்து இதை யூஸ் பண்ணுறோம். டேட்டா விஷுவலைசேஷன் பற்றி நம்மளோட லெக்சர்ஸில் இனிமேல் வந்து நம்ம மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான இது மாதிரி டேட்டா விஷுவலைசேஷன் லைப்ரரி ஒன்று இருக்குது. அது போக சிபான் இதுவும் இது அது வந்து இதில் வந்து லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சரிங்களா. ஆனால் சிபானில் வந்து ரொம்ப கம்மியான கோடு. என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸை நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா சிபான் தான் நிறைய யூஸ் பண்ணிடலாம். கோடு கம்மி இல்லை, கோடு கம்மினாலே அதை யூஸ் பண்ணிடலாம். இது போக இன்னொன்று இருக்குது ஸ்பெஷலாக, அதுதான் ப்ளாட்லி அண்டு கஃப்லிங்ஸ்னு சொல்லுவாங்க. அதுனா என்னென்னா இப்போது இருக்கிற நம்ம கிராஃப்ஸை வந்து அதில் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இன்ட்ராக்டிவான கிராஃபாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃபை நம்ம தொட்டோன்னு வச்சுக்கோங்க, கிளிக் பண்ணோம்னா இங்கே ஒரு பேட்ச்மேன் பேர் விசிபிள் ஆகும். அது மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் கிராஃபை நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடிகிறது தான் வந்து ஓகே. இதுவரை தான் கண்டென்ட். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே லைக் பண்ணுங்கள். இல்லை இதை தாண்டி வேறு ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும், விஷுவலைசேஷனில் ஏதாவது வேணும், கமெண்ட் செஷனில் இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி கற்றுட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அன்டில் தென், பாய்.